to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். One of the saddest things in Christian life is stagnation. கிறிஸ்தவ வாழ்வில் மிகவும் சோகமான ஒரு காரியம் தேக்க நிலையாகும். In Christian life we should always be moving forward. கிறிஸ்தவ வாழ்வில் எப்பொழுதும் முன்னேறி செல்ல வேண்டும். And we should always be going upward also. மட்டுமல்ல நாம் எப்பொழுதும் மேல் உயர்ந்து செல்லுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். Moving forward and going upward together is possible only through the meditation of God's word. முன்னேறி செல்வதும் மேல் உயர்ந்து செல்வதும் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதன் மூலமாகவே சாத்தியமாகிறது. But a casual reading and a hurried meditation will not help. ஏனோதானோ என்று வசனத்தை வாசித்து ஏனோதானோ என்று தியானிப்பதன் மூலமாக இது நடப்பதே கிடையாது. We must take time and we should sustain ourselves in the deep meditation of God's word. நேரத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய வசனத்தை ஆழமாய் தியானிக்க நாம் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். When we do that, there will be a freshness that will be the outcome of the study of the scripture. இதை நாம் செய்யும் பொழுது வசனத்தை படித்ததன் மூலமாக நமக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படுகிறது. Now that freshness is portrayed to us in a picture language in Psalm 23. அந்த புத்துணர்வு தான் நமக்கு அழகாக 23வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. Turn with us to Psalm 23. We'll read the first two verses to you. 23வது சங்கீதம் முதல் இரண்டு வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். Most of us know this psalm by heart. நம்மிலே அநேகருக்கு இந்த சங்கீதம் மனப்பாடமாக தெரியும். The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். I shall not want. நான் தாழ்ச்சி அடையே. What does he do? அவர் என்ன செய்கிறார்? He makes me to lie down in green pastures. என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. And he leads me beside still waters. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிறார். Beloved, the freshness that we are talking about is explained to us here by green pastures and still waters. பிரியமானவர்களே, நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த புத்துணர்வு, இந்த அமர்ந்த தண்ணீர்கள், புல்லுள்ள இடங்கள், இவைகளிலே நமக்கு விளக்கப்படுகிறது. Now when we said still waters, it does not mean stagnant waters. அமர்ந்த தண்ணீர் என்று நாங்கள் சொல்லும் பொழுது தேக்க நிலையில் இருக்கும் தண்ணீரை குறிக்கவில்லை. It only speaks that it is not turbulent waters. இது அலைகடித்துக் கொண்டிருக்கிற தண்ணீர் அல்ல என்பதுதான் அர்த்தம். It is not floods, but it is gentle streams. அது வெள்ளங்கள் அல்ல, அது மென்மையாய் ஓடுகிற நீரோடைகள். So every time we study a subject from the scriptures afresh, we will experience this freshness through the ministry of the Holy Spirit. ஒவ்வொரு முறையும் நாம் வசனங்களை இந்த புத்துணர்வோடு கூட நாம் படிக்கும் பொழுது இந்த புத்துணர்வை நாம் உணர முடிகிறது. And that is possible to us by the ministry of the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊழியம் செய்கிறதுனாலே இது நமக்கு உண்டாகிறது. And he takes us higher and he also takes us deeper. அவர் நம்மை மேலுயர்ந்து செல்லவும் செய்கிறார், இன்னும் ஆழவாகவும் நம்மை வசனத்துக்குள்ளாக நடத்தி செல்கிறார். This is the motivation behind this Sound Doctrine Telecast we bring to you week after week. தொடர்ந்து வாரந்தோறும் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிற இந்த ஆரோக்கிய உபதேசத்தினுடைய பின்னணி இதுதான். Now the subject that we are studying is repentance. நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிற பாடமானது மனம் திரும்புதல். That's what we are studying during the last 4 weeks. கடந்த 4 வாரங்களாக இதை தான் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். And the topic under consideration is how not to repent. நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி மனம் திரும்ப கூடாது. So far we have done 4 lessons. இதுவரையிலும் 4 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not repent just to escape judgment. வெறுமனே நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக மனம் திரும்ப கூடாது. நம்பர் 2, இரண்டாவதாக, do not depend on religious activity. மார்க்க சடங்குகளை சார்ந்திருக்க கூடாது. நம்பர் 3, மூன்றாவதாக, do not isolate repentance from faith and works. விசுவாசத்தையும் அதற்கேற்ற கிரியைகளையும் நாம் மனம் திரும்புதலிருந்து பிரித்து விடக் கூடாது. லாஸ்ட் வீக் we studied lesson number 4. சென்ற வாரத்தில் 4வது பாடத்தை நாம் பார்த்தோம். Do not be vague in your sin confession. நம்முடைய பாவ அறிக்கையானது மேலெழுந்த வாரியாக இருக்கக்கூடாது. Today we will move on to lesson number 5. இன்றைக்கு நாம் 5வது பாடத்துக்கு கடந்து செல்கிறோம். How not to repent. எப்படி மனம் திரும்ப கூடாது. Do not compare yourself with others.
உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடாது. Do not compare yourself with others. உங்களை மற்றவர்களோடு ஒப்பிடக்கூடாது. Jesus told many stories and parables to explain some eternal truths. சில நித்திய சத்தியங்களை விளக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு சில கதைகள், சில ஓமானங்களை பயன்படுத்தினார். In most of the instances, he himself has given the moral of the story or the moral of that parable. அநேக சமயங்களில் அந்த கதைகளை சொல்லிவிட்டு அதனுடைய படிப்பினையை அவரே நமக்கு தந்து விட்டார். And in several time places, he has made the context in such a way that the moral comes up so very clearly. அநேக சமயங்களிலே அந்த ஓமானத்தை சொல்லுகிற விதத்திலேயே அதனுடைய படிப்பினை அவ்வளவு அழகாக நமக்கு விளக்கப்படுகிறது. But we often ignore it. ஆனால் அநேக சமயங்களிலே அந்த பாடத்தை நாம் கவனியாது போகிறோம். And we go around emphasizing the peripherals. நாமோ சுற்றுவட்டாரத்தையே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். And we leave the central truth or the central thrust of any story or a parable. அதனுடைய மைய பொருளை விட்டுவிட்டு சுற்றுவட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். Now one example can explain what we are talking about, Luke's gospel. If you turn with us to the 18th chapter, லூக்கா சுவிசேஷம் 18வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வருவீர்களேயானால், there we have the story of a Pharisee and a tax collector who went to the temple to pray. இங்கே ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ணும்படியாக போகிற ஒரு ஓமானம் சொல்லப்படுகிறது. We want to tell you something. ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறோம். This parable is not to teach us how to be saved. எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை விளக்கும்படியாக இந்த ஓமானம் சொல்லப்படவில்லை. The main purpose of this parable is to teach us that we should never compare ourselves with others. இந்த ஓமானம் சொல்லப்பட்டதனுடைய நோக்கமே நம்மை நாம் பிறரோடு கூட ஒப்பிடக்கூடாது என்பதற்காக தான். Turn with us to that passage, 18th chapter of Luke's Gospel and the 9th verse. லூக்கா சுவிசேஷம் 18வது அத்தியாயம் 9வது வசனத்துக்கு எங்களோடு கூட வாருங்க. And he spoke this parable to some who trusted in themselves that they were righteous and despised other people. அன்பியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமானத்தை சொன்னார். So the entire story is to just warn us against comparing of ourselves with other people. நம்மை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பேசுவதை பற்றி நமக்கு எச்சரிக்கும்படியாக தான் இந்த ஓமானம் சொல்லப்படுகிறது. And we have the long prayer of the Pharisee that is written for us. நமக்கு இந்த இடத்தில் அந்த பரிசேயன் செய்த அந்த நீண்ட ஜெபத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Several things he said, but you know what was the first sentence of his prayer? அவன் அநேக காரியங்களை சொல்கிறான், ஆனால் அவன் சொன்ன அந்த ஜெபத்தில் முதல் காரியம் என்ன தெரியுமா? Look at the 11th verse. I thank you that I am not like other men. நான் பிறரை போல இல்லை, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்கிறான். That was what he was totally occupied with. அவன் அதை பற்றி தான் கவனமாக இருக்கிறான். Beloved, we want to tell you right at the outset, God abhors such attitude. பிரியமானவர்களே, ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன், தேவன் இவ்விதமான காரியங்களை அருவருக்கிறார். Turn with us to book of Isaiah 65th chapter. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And we look at verse 5. 5வது வசனத்தை இப்பொழுது பார்ப்போம். Who say, keep to yourself, don't come near me, for I am holier than you. These people are smoke in my nostrils and they are a fire that burns all day. நீ உன்மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்கிறார்கள். இவர்கள் என் கோபத்தாலாகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்னியுமாய் இருக்கிறார்கள். You know how terrible this saying is. இந்த ஒரு கூற்று எவ்வளவு மோசமாய் இருக்கிறது பாருங்கள். Now these people say, keep to yourself, don't come near me, I'm holier than you. நீங்க தூரமாகவே இருங்கள், என்னிடத்தில் வர வேண்டாம், நான் உங்களை விட பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். You know who are these people? இந்த ஜனங்கள் யார்? These were the people of Israel. இது இஸ்ரவேல் மக்கள். That's what we read in the first verse. அதுதான் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். God is contrasting the people of Israel with the people of non-Jewish community, that is the Gentile world. இஸ்ரவேல் மக்களையும் யூதர்கள் அல்லாத மக்களையும் ஒப்பிட்டு ஆண்டவர் இந்த இடத்தில் இந்த வசனத்தை சொல்கிறார். And what does he tell about the Gentile people? அந்த யூதர் அல்லாத மக்களை பற்றி என்ன சொல்கிறார்? I was sought by those who did not ask for me.
என்னை குறித்து விசாரித்து கேளாதவர்களாலே தேடப்பட்டேன். And I was found by those who did not seek me. என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். I said, here I am to a nation that was not called by my name. என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். So in other words, the people of Israel, they were treating the other people as untouchables. They said, we are holier than you, don't come near us. எங்களோடு நீங்கள் வரவேண்டாம், நீங்கள் தீண்டப்படாதவர்கள், எங்களிடத்தில் நீங்கள் வரக்கூடாது, நாங்கள் பரிசுத்தமானவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். And God says, such people I abhor. They are just smoke in my nostril. இந்த விதமான மக்களை நான் அருவருக்கிறேன், அவர்கள் ஏறுகிற அக்னியை போல புகையை போல இருக்கிறார்கள். Beloved, our yardstick should not be other people. Our yardstick should be the standard of God itself. பிரியமானவர்களே, மற்றவர்களை வைத்து நாம் நம்மை அளந்து கொள்ள கூடாது. நம்மை அளப்பதற்கு ஆண்டவரை நமக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். One excellent example which I very frequently refer to is the example of prophet Isaiah. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வாழ்வில் நடந்த ஒரு காரியத்தை அருமையான ஒரு உதாரணமாக எடுத்துக்காட்டாக நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு. Turn with us to the book of Isaiah 6th chapter. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஆறாவது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்க. Look at the third verse. மூன்றாவது வசனத்தை பாருங்க. He had a vision of God. இங்கே தேவனை அவன் தரிசிக்கிறான். And there is a voice of praise unto God. தேவனுக்கு நேராக துதி உண்டாகிறது. And what does the voice say? அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது? Third verse. மூன்றாவது வசனம். Holy, holy, holy is the Lord of hosts. ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். You know, when he heard that revelation of the holiness of God, தேவனை அவருடைய பரிசுத்தத்தை பற்றி இப்படியான ஒரு வெளிப்பாடை கேட்ட பொழுது, what was his response? அவனுடைய மறு உத்தரவு என்னவாக இருந்தது? The fifth word. ஐந்தாவது வசனத்தை பாருங்க. Then I said, woe is me, for I am undone. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன். And because I am a man of unclean lips. நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். And I dwell in the midst of a people of unclean lips. அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாக இருக்கிறேன். Why does he suddenly make that confession? ஏன் இந்த விதமான அறிக்கை திடீர் என்று செய்கிறார்? Because he says in the same word at the end of it, for my eyes have seen the king, the lord of hosts. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்று இதை சொல்வதற்கு காரணமாக சொல்கிறான். There is a praise, holy, holy, holy. அங்கே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று துதி உண்டாகி கொண்டிருக்கிறது. And he reciprocates is saying, undone, undone, unclean, unclean. அதற்கு மறுத்துருவாக தான் நான் அதமானேன், அசுத்தமாயிருக்கிறேன், அசுத்தமாயிருக்கிறேன் என்று சொல்கிறான். Just like prophet Isaiah, patriarch Job also had a similar experience. தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவை போலவே முற்பிதாவாயிருந்த யோபனுடைய வாழ்விலும் இவ்விதமான ஒரு அனுபவம் இருந்தது. Turn with us to book of Job and 42nd chapter. யோபின் புத்தகம் 42nd அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Now that is towards the end of the story of Job. யோபினுடைய சரிதையினுடைய கடைசி பாகம் இது. Now we'll read verses 5 and 6 to you. 5 6 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறோம். I have heard of you, O God, by the hearing of the ear. என் காதுனாலே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். But now my eye sees you. இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. Because of this greater revelation, what was his response? இந்த விதமான ஒரு உயர்ந்த வெளிப்பாடு இருந்ததுனாலே அதனுடைய மறு உத்தரவு என்னவா இருந்தது? Therefore I abhor, I despise myself and I repent in dust and in ashes. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். Yes, beloved, when you look at these prophets and patriarchs, whenever they had a fresh revelation of God, immediately that led them to a deeper repentance. ஆம் பிரியமானவர்களே, இந்த தீர்க்கதரிசிகளையும் முற்பிதாக்களையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களேயானால், எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு புத்துணர்வோடு கூட ஒரு வெளிப்பாடு ஏற்பட்டதோ, அந்த நேரத்திலெல்லாம் இன்னும் ஆழமான மனம் திரும்புதலுக்கு நேராய் அவர்கள் நடத்தப்பட்டார்கள். This is not the case only in the Old Testament, very much so in the New Testament. பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இது காணப்படவில்லை, புதிய ஏற்பாட்டிலும் இதுவே அனுபவமாக இருக்கிறது. Turn with us to look at an incident in Luke's Gospel 5th chapter. லூக்கா சுவிசேஷம் 5th அத்தியாயத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள். All night the disciples were trying to catch fish, but toiling and moiling they caught nothing. ராத்திரி முழுவதுமாக பிரயாசப்பட்டும் அவர்கள் மீன் பிடிக்க இயலாமல் போனது. And when Jesus came, he asked them to launch the net into the deep. இயேசுவானவர் வந்த பொழுது ஆழத்திலே போய் வலையை போடும்படியாக சொல்லப்படுகிறார்கள். And there was such a miraculous catch, never ever they have seen such a
thing in their lives. அற்புதமான ஒரு விதத்தில் இதுவரையிலும் கண்டிராத அளவுக்கு மீன்களை அன்றைக்கு பிடிக்கிறார்கள். And what did Simon Peter immediately say? சீமோன் பேதுரு அந்த இடத்துல என்ன சொல்கிறான்? Look at the 8th verse. 8வது வசனத்தை பாருங்கள். When Simon Peter saw it, he fell down at Jesus' knees. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து What did he say? என்ன சொன்னான்? Depart from me, I am a sinful man, O Lord. ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். Whether there is a revelation of the holiness of God, தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றிய ஒரு வெளிப்பாடாக இருந்தாலும் சரி, or revelation about the vision of God, அல்லது தேவனை பற்றி ஒரு தரிசனமாக இருந்தாலும் சரி, or revelation of the miracle power of God, அல்லது தேவனுடைய அற்புத வல்லமை பற்றிய ஒரு வெளிப்பாடாக இருந்தாலும் சரி, immediately the response was, oh, I am a sinful man, now I really abhor myself. உடனடியாக அவருடைய மறு உத்தரவெல்லாம், நான் ஒரு பாவியான மனுஷன், இப்பொழுது என்னை அருவருக்கிறேன். But today people talk about so many visions. இன்றைக்கு ஜனங்கள் அநேக விதமான தரிசனங்களை பற்றி பேசுகிறார்கள். They say, I saw Jesus, இயேசுவை பார்த்தேன். I saw heaven open, நான் பரலோகத்தை நான் பார்த்துவிட்டேன் என்கிற ஒரு ஆணவமும் அகம்பாவமும் தான் ஏற்படுகிறதே தவிர, நான் தரிசித்திருக்கிறேன், நான் ஒரு பாவியாயிருக்கிறேன், என்னை அருவருக்கிறேன் என்கிற ஒரு காட்சியே அங்கே இல்லை. This is where the modern revelations become highly questionable. ஆகவேதான் இன்றைய நவீன வெளிப்பாடுகள் மிகவும் கேள்விக்குறியாக மாறுகின்றன. Now when you start praising God, you know what should be the subject of your main praise. நீங்கள் தேவனை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய துதியினுடைய தலைப்பு என்னவாக இருக்கிறது வேண்டும் தெரியுமா? Turn with us the book of Exodus 15th chapter. யாத்திராகமம் 15வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். And this is actually the song of Moses. மோசேயினுடைய ஒரு பாடல். And what does he say in the 11th verse? 11வது வசனத்தில் என்ன சொல்கிறான்? Who is like you, O Lord, among the gods? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? Who is like you, glorious in holiness? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். And fearful in praises. துதிகளில் பயப்படத்தக்கவரும். And doing wonders. அற்புதங்களை செய்கிறவர். What comes first? முதலாவது என்ன வருகிறது? Miracles don't come first or wonders do not come first. அற்புதங்களும் அதிசயங்களும் முதலாவது வருவதில்லை. Glorious in holiness. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். All other things are secondary. மற்ற காரியங்கள் எல்லாம் அதன் தொடர்ந்து தான் வர வேண்டும். Beloved, we should set our priorities right if we want to get the full blessing of God's revelation through his word. அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் சரியான வெளிப்பாடை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் காரியங்களை சரியாக முதன்மைப்படுத்த வேண்டும். And we should also, you know, if when we are the children of God, we are believers, we should never feel proud of our repentance looking at those who have not yet repented. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற பொழுது நம்முடைய மனம் திரும்புதலை எண்ணி மனம் திரும்பாதவர்களை பார்க்கும் பொழுது எவ்விதத்திலும் நம்மை பற்றி பெருமை பாராட்டிக் கொள்ளக்கூடாது. You know why? ஏன் தெரியுமா? Repentance is not by ourselves. மனம் திரும்புதல் நம்மாலே ஆன ஒரு காரியம் அல்ல. Even repentance is a gift from God. மனம் திரும்புதலே தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒரு ஈவு தானே. Turn with us to the book of Acts of the Apostles 11th chapter. அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். I'll read the 18th verse to you. 18வது வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். Here was the reporting of what happened in the house of Cornelius, a Gentile. கொர்னேலியு என்று சொல்லப்பட்ட யூதன் அல்லாத ஒருவனுடைய வீட்டிலே சம்பவித்ததை பற்றி தகவல் சொல்கிறார்கள். And you know what, how they interpreted? அதை எப்படியாக வியாக்கியானித்தார்கள் பாருங்கள். Because the 18th verse, 18வது வசனத்தை பாருங்கள். They glorified God saying that God has granted to the Gentiles repentance to life. மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். So who granted repentance to the Gentiles? ஆகவே இந்த புறஜாதி மக்களுக்கு மனம் திரும்புதலை யார் அருளி செய்தது? God granted repentance. தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளி செய்தார். That is why Jesus said. ஆகவேதான் இயேசுவானவர் சொன்னார், Unless my Father draws any man unto himself, no one can come to me. என் பிதாவானவர் ஒருவனை தன்னிடத்தில் ஒருவனை இழுத்துக் கொண்டால் ஒடியே ஒருவனும் அவரிடத்தில் வர முடியாது. So what is this repentance? Then how do you understand?
அப்பொழுது இந்த மனம் திரும்புதல் என்றால் என்ன, எப்படியாக புரிந்து கொள்கிறோம்? God through his holy spirit he convicts us. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை கண்டித்து உணர்த்துகிறார். So he is the initiator. ஆகவே அவர்தான் அதை துவக்குகிறார். And our response if it is positive, that is what repentance is. நம்முடைய மறு உத்தரவானது சாதகமாக இருக்குமேயானால் அதுதான் மனம் திரும்புதல். So we should never boast of our repentance on the face of those who have not repented so far. ஆகவே இதுவரையிலும் மனம் திரும்பாதவர்களை பார்க்கிற வேளையே நாம் அவர்களை பார்த்து நாம் ஏதோ சிறந்தவர்கள் என்று பெருமை பாராட்டவே கூடாது. At this moment I remember what happened once in the ministry of John Wesley. ஜான் வெஸ்லி என்கிற தேவ ஊழியக்காரருடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம் இந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வருகிறது. One day he was going with his associates to preach in a convention. ஒரு சமயம் தன்னோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிறவர்களோடு கூட ஒரு கூட்டத்துக்கு கடந்து போய் கொண்டிருக்கிறார். And as he was going, suddenly he stopped in the middle of the road. போய் கொண்டிருக்கிற வேளையில் திடீரென்று சாலையிலே நிற்கிறார். And he started crying. அவர் வெகுவாய் அழ ஆரம்பித்து விட்டார். His associates did not understand what was happening to him. அவருடைய உடன் ஊழியக்காரர்களுக்கு என்னதான் நடக்கிறது என்று புரியவில்லை. And you know what he said? என்ன சொன்னார் தெரியுமா? There he saw yonder a drunkard who was drawn on the dusty roads by a policeman. அங்கே அந்த தூசி படர்ந்த அந்த சாலைகளிலே குடித்து வெறித்திருந்த ஒரு மனிதனை போலீஸ்காரர்கள் எடுத்து செல்கிறார்கள். You know what John Wesley said? John Wesley அதை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? There goes John Wesley, but for the grace of God. தேவனுடைய கிருபை மட்டும் இல்லாதிருந்தால் அதுதான் ஜான் வெஸ்லியாக இருந்திருக்கும். We want to make that statement again because it is a classic statement of history. அது சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிற அற்புத சொற்களிலே மிகவும் அருமையான ஒரு கூற்று. ஆகவே மீண்டும் சொல்கிறேன், There goes John Wesley, but for the grace of God. தேவனுடைய கிருபை மட்டும் இல்லாதிருந்தால் அதுதான் ஜான் வெஸ்லியாக இருந்திருக்கும். Beloved, not only that, we should also remember that we did not respond to God with repentance the very first moment when God convicted us. பிரியமானவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்மை உணர்த்தின உடனேயே முதல் எடுத்த எடுப்பிலேயே நாம் மனம் திரும்பி விடவில்லையே. Most of us took many, many long years before saying yes to the call of God. நம்மிலே அநேகர் ஆண்டவர் நம்மை அழைத்து பல ஆண்டுகள் கழித்துதானே அவருக்கு மறு உத்தரவு அறிவித்திருக்கிறோம். We almost exhausted his patience, beloved. அவருடைய பொறுமையே ஏறக்குறைய நாம் இழக்கரிக்க செய்து விட்டோம். To the extent God began to say, Whole day I am stretching forth my hand to a people of disobedience. கீழ்ப்படியாமை என் ஜனங்களுக்கு நேராய் நாள் முழுவதும் என் கரங்களை விரித்திருக்கிறேனே என்ற கூற்றை அவர் சொல்ல வேண்டியதாயிற்று. That is why even in the time of Noah, you know what the Bible says? God said, My spirit shall not always strive with man. ஆகவேதான் நோவன் காலத்திலேயே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இனி மனிதனோடு என் ஆவி தொடர்ந்து போராடுகிறதில்லை. You know, this is all speaking about the patience of God. We are trying to exhaust his patience. இதெல்லாம் தேவனுடைய பொறுமையை பற்றி பேசுகிற காரியங்கள். நாமோ அவருடைய பொறுமையை இழக்கரிக்க செய்து கொண்டிருக்கிறோம். Another thing we want to tell you. பிரியமானவர்களே, மற்றொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Just because we repent, we don't add anything to God. நாம் மனம் திரும்பி விடுகிறபடினாலே தேவனுக்கு நாம் எதையோ கூட்டி விடுகிறது கிடையாது. God does not gain something just because we repent. நாம் மனம் திரும்புவதனாலே ஏதோ தேவனிடத்தில் கூடி போகிறது என்று நினைக்க முடியாது. Turn with us to a very challenging passage in book of Job, 35th chapter. யோபின் சரிதையிலே 35th அத்தியாயத்தில் ஒரு அருமையான வசன பகுதியை பாருங்கள். We'll read from verse 6 onwards. 6th வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். If you sin, what do you accomplish against him? நீ பாவம் செய்தால் அதனாலே அவருக்கு என்ன நஷ்டம்? And if your transgressions are multiplied, what do you do to him? உம்முடைய மீறுதல்கள் மிகுதியானாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? If you are righteous, what do you give him? நீர் நீதிமானாய் இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? What does he receive from your hand? அல்லது அவர் உம்முடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார்? Beloved, our repentance does not plus anything to God. பிரியமானவர்களே, நம்முடைய மனம் திரும்புதல் தேவனுக்கு எதையும் கூட்டுவதில்லை. And our refusal to repent
does not minus anything from God either. நாம் மனந்திரும்பாமல் முரட்டாட்டமாய் இருப்பது அவரிடத்திலிருந்து எதையும் கழிக்கவும் செய்வதில்லை. God is absolutely absolute. தேவன் பூரணத்திலும் பூரணமானவராய் இருக்கிறார். You cannot add anything to him, you cannot subtract anything from him. அவரோடு கூட நீங்கள் எதையும் கூட்டவும் முடியாது, அவரிடத்திலிருந்து எதையும் நீங்கள் கழிக்கவும் முடியாது. That is why Paul, when he was writing to Gentile believers, he said, don't boast about your repentance and acceptance in God's kingdom against the Jews or the people of Israel who lost it because of disobedience. கீழ்ப்படியாமையினாலே தங்களுடைய பாக்கியத்தை இழந்து போனார்கள் அந்த யூத மக்கள். அவர்களை ஒப்பிட்டு நீங்கள் பெருமை பாராட்ட வேண்டாம் என்று புறவினத்தாருக்கு பவுல் சொன்னார். He said the people of Israel are the original branches, they were cut off. இஸ்ரவேல் மக்கள் அவர்கள்தான் கிளையாயிருந்தவர்கள், அவர்கள் கத்தரிக்கப்படுகிறார்கள். Now you, a wild olive branch, you are grafted into the tree. காட்டோலிவ மரம் ஆகிய அந்த கிளை இந்த மரத்தோடு இப்பொழுது ஒட்டப்பட்டிருக்கிறாய். Don't become haughty. இப்பொழுது நீ பெருமை பாராட்ட வேண்டாம். Stay humble. தாழ்மையாயிரு. If God can put you into the tree, God can also restore them and put them into the tree. இந்த மரத்திலே உன்னை கொண்டு வந்து இணைக்க முடியுமே ஆனால் தேவன் அவர்களையும் எழுப்பி அவர்களை இணைக்க முடியுமே. Beloved, that is why the lesson comes to us so clearly today. Never ever boast about your repentance. ஆகவேதான் தென்னந்தெளிவாய் நமக்கு இன்றைக்கு பாடம் சொல்லப்படுகிறது. உங்களுடைய மனம் திரும்புதலை பற்றி ஒரு காலமும் பெருமை பாராட்ட வேண்டாம். Never ever compare yourself with other people. உங்களை மற்றவர்களோடு கூட ஒருபோதும் ஒப்பிட வேண்டாம். We want to conclude with some of the striking statements that the Lord Jesus Christ made. ஆண்டவராக இயேசுவானவர் சொன்ன சில அருமையான கூற்றுகளை உங்களுக்கு சொல்லி நாங்கள் இந்த செய்தியை நிறைவு பெற செய்ய விரும்புகிறோம். Turn with us to Matthew's Gospel 19th chapter. மத்தேயு சுவிசேஷம் 19வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். And I will read to you the last words, even the 30th words. 30வது வசனமாகிய கடைசி வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். Many who are first will be last. அநேகர் முந்தினோர் பிந்தினோராயும். And the last will be first. பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். So on the day of resurrection there may be many many unpleasant surprises. ஆகவே உயிர்த்தெழுதல் நாளிலே ஆச்சரியத்தில் நம்மை ஆழ்த்துகிற அநேக சம்பவங்கள் நடக்கக்கூடும். Many who thought would definitely be there will be missing there. நிச்சயமாய் அங்கு இருப்பேன் என்று எண்ணவர்கள் பலர் அங்கே இல்லாமல் இருப்பார்கள். And those people whom we have written off, they may be there first, in the first seats. தொலைந்தார்கள் என்று அவர்களை பற்றி எண்ணாமல் போனோமே அவர்கள் ஒரு சிலர் முன்வகித்து அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். Beloved, these things can happen in heaven. பிரியமானவர்களே, பரலோகத்திலே இது நடக்கக்கூடும். That is why the Lord Jesus Christ warned the people in his times. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு தன்னுடைய காலங்களிலே மக்களை பார்த்து எச்சரித்தார். Prostitutes and publicans will enter the kingdom of God before you people. வேசிகளும் ஆயக்காரரும் அந்த இடத்திலே உங்களுக்கு முன்பாக இருப்பார்கள். Now this was something which I am sure the people of his day were not able to take it. அந்த காலத்து ஜனங்கள் நிச்சயமாக இதை ஜீரணிக்கவே முடியவில்லை. But nevertheless he said it because that is the truth. ஆனால் இதுதான் சத்தியமாகவே அதை சொல்லியே தீர்ந்தார். That's why Jesus told his disciples. ஆகவே தான் சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். You did not choose me. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. I chose you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். So the credit is not for you, the credit is for me, the glory is for me. ஆகவே அந்த மகிமையானது என்னையே சாரும். It is not for you. And John, the beloved apostle, in his writings, you know what he said? He first loved us. யோவானாகிய நேசமான சீடன் என்ன சொல்கிறான் தெரியுமா? அவன் எழுதும் பொழுது சொல்கிறான், அவர் முதலாவது நம்மில் அன்பு கூர்ந்தார். We did not love him first. நாம் முதலாவது அவரை அன்பு கூரவில்லை. He loved us first. அவரே ஆதியில் நமக்கு அன்பு கூர்ந்தவராய் இருக்கிறார். If we are saved, we cannot boast of our salvation. ஆகவே நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் நம்முடைய ரட்சிப்பை பற்றி நாம் மேன்மை பாராட்ட முடியாது. If we have repented, we cannot boast of our repentance. மனம் திரும்பி இருந்தால் அதை பற்றியும் நாம் மேன்மை பாராட்ட முடியாது. Anytime we want to compare ourselves with anything, that has to be only with God's holiness. நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்மை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அது தேவனுடைய பரிசுத்தத்தோடு மாத்திரமே இருக்க வேண்டும். Never ever we should compare ourselves with other people. மற்றவர்களோடு நம்மை ஒருபோதும் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. How not to repent? எப்படி மனம் திரும்ப கூடாது? Do not compare yourself with others. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடக்கூடாது. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.